கைஸ் வெல்கம் டு யுவராஜ். ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மண்பானை ஜக் இருக்குல்லங்க, ஸோ இதை பற்றி தான் வீடியோ போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த டாப்பிக்கை விட நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மண்பானை ஐட்டம்லாம் செய்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்தியாவில் வீடியோ எடுத்திருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் இல்லை, வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன். வீடியோலேயே அந்த கடைக்காரவங்கள்ட்ட எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸோடு அந்த வீடியோ நான் போட்டிருக்கேங்க. யாராவது பார்க்கலன்னா மறக்காமல் போயிட்டு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. காமாட்சி வேலைக்கு கூட இந்த மண்ணில் செஞ்சு வைக்கிறாங்க, பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் ப்ரோமோ. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், இந்தியா சீரீஸோட லிங்க்கும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம வந்து ஆக்சுவலி அந்த கடையில் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு தண்ணி குடிக்கிற ஜக் ஒன்று வாங்கணும், அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கப்பு வாங்கினோங்க, ரெண்டு டம்ளர். அப்புறம் நான் வந்து ஜக்கில்னா ஜக்குனா முடியோட தான் வரும். அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சட்டி ஒன்று வாங்கணும். அந்த சட்டி பார்த்திங்கன்னா பழக்கின சட்டிங்க, அதாவது பார்த்திங்கன்னா பார்க்கவே பிளாக் கலரில் இருக்கும். ஆல்ரெடி அவங்க வந்து பழக்கி நம்ம வந்து வாங்கின உடனே நம்ம வந்து அதை வந்து ஊற வைக்கிறது, பழக்கிறது எதுவுமே செய்ய தேவையில்லை. அழகாக நம்ம வந்து வாங்கினோடனே டைரெக்டாக சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து இதில் தண்ணி வச்சு குடிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த ஃபேக்டை பற்றிலாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லிடுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து தண்ணியை வச்சு குடிக்கிறது, மண்பானையில் தண்ணி குடிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வாங்கினப்ப நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார்னா, அந்த நாட்டு மருந்து கடையில் நன்னாரி வேர் அப்படின்னு சொல்லிட்டு, நன்னாரி வேருன்னு சொல்லிட்டு ஒரு வேர் இருக்குமாம்மா. ஸோ இதை வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குதுல்ல, ஸோ இந்த மாதிரி நீட்டாக இருந்தால் கூட நம்ம வந்து இதை வந்து இந்த குட்டி குட்டியாக வந்து எடுத்து இடிக்கல்ல போட்டு இடித்து ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் இடித்து இந்த மாதிரி வெள்ளை துணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கட் பண்ணி அதை உள்ளே வச்சு நல்லா அதை வந்து கட்டி உள்ள தண்ணியில் போட்டுருணுமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ காலையில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து சாயந்தரம் எடுத்துக்கலாம், இதை பார்த்தீங்கன்னா நைட்டு வச்சிங்கன்னா நீங்கள் காலையில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. கொஞ்சம் டைம் பார்த்தீங்கன்னா அது கொடுக்கணும், மேக்ஸிமம் ஒரு 6 hours ஆச்சும் கொடுத்தா அந்த 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 வெள்ளை, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை துணிக்குள்ளே போட்டு வெள்ளை துணி கட்டி உள்ளே போடுறோம்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது டைரெக்டாக இதில் மண் ஏதாச்சும் இருந்தால் கூட உள்ளே இறங்காது, அந்த தண்ணியில் ஒரு ஃபில்ட்ரு மாதிரி அந்த துணி பண்ணி நமக்கு இதாகிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருக்கிறேன் அம்மா வந்து இட்லி துணி எப்பயாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வேஷ்டிலேருந்து கிழிச்சுப்பாங்க, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத வேஷ்டி. ஸோ இந்த வேஷ்டிலேருந்து கொஞ்சம் அப்படியே கட் பண்ணிக்கிறேங்க. டெய்லர் ஏ, நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிக்க போகிறேன்ல. அதை நீயே சொல்லிக்கிறியாலே. ஏதோ சும்மா லைட்டா ஒரு அவ்வளோ உடையிற மாதிரி, கொஞ்சம் கொஞ்சம் உடையிற மாதிரி. திரும்ப வாங்கிட்டு போயிடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை துணியில நம்ம வந்து இதை வச்சுப்போம், காவி துணி. சரி, காவி துணி. ஓகே, இந்த வெள்ளை துணியில வச்சு இது வந்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுருவோமா, அப்படியே நூல் கட்டுறனா எனக்கு கத்திரி. ஸோ கைஸ் இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ரப்பர் பேண்ட் போட்டு கட்ட போகிறேன், நல்லா கட்டிக்கலாம். 4 மடிப்பு போட்டு அப்புறம் இது பண்ணிருக்கலாம், கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து இது வந்து சரி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ வந்து தண்ணி இதில் ஊற்றிடுச்சு. ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா இதையும் நான் உட்காரலாம், இதையும் போட போறீங்கன்னு நினச்சேன்.
இதையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அது வந்து பழக்கணும். எப்படி பழக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இந்த கப்பு ஃபுல்லாக தண்ணி நிரப்பி, ரெண்டு கப்புலேயும் தண்ணி நிரப்பி வச்சுட்டோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் தண்ணி நிரப்பி ஃபுல்லாக வச்சுட்டோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் எடுத்து அதை ஊற்றிட்டு திரும்ப புது தண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கலாம்னு பிளான் பண்ணுறப்ப தான் இது நாங்கள் செய்கிறோம். ஸோ இப்போ புது தண்ணி பிடிச்சி இப்போ இது உள்ளே போட்டுடலாம் பேஸ். சரி, உள்ளே போடுங்க. யுவராஜாவை பாரு, நினைச்சுட்டோம். ஓகே கைஸ், இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு வரைக்கும் அப்படியே ஊற விடலாம். நாளைக்கு எடுத்து கப்பில் ஊற்றி குடிக்கலாங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி காலையில் டைம் பார்த்துட்டிங்கன்னா காலையில் கிடையாதுங்க, மத்தியானம் 3:45 ஆகுது. ஸோ இன்னும் சாப்பிட கூட இல்லைங்க, நல்லா வாயை காய விட்டுட்டோம் இந்த தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ தம்பி இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து ஊற்றி முதல்ல டேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அவன் முதல்ல டேஸ்ட் பண்ணட்டும். நன்னாரி சர்பத் இருக்குல்லங்க, அந்த ஸ்மெல் வருது. குடிப்போம். ஆஹா, சூப்பரா இருக்குடா, அமிர்தம் மாதிரி இருக்கு. சர்பத்து கூட ஒரு டேஸ்டா இருக்கு. சர்பத்தை விட தண்ணி சூப்பரா இருக்குங்க, அல்டிமேட்டா இருக்கு. ஆனா ரொம்ப இறங்க சார், லைட்டா இருக்கு. அதனால கொஞ்சம் இறங்கிச்சுனா சர்பத் மாதிரி இருக்கும். அந்த ஸ்மெல்லு அல்டிமேட்ல, அந்த ஸ்மெல்லு இந்த மாதிரி மண்பானையில் குடிக்கும் போது சூப்பரா இருக்கு. நன்னாரி வேறு கிடையாது, மண்பானையில சும்மா தண்ணி குடிச்சா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த நன்னாரி இது போடுறது பார்த்தீங்கன்னா என்னமோ அதோட பெனிஃபிட் இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னாருன்னா, தண்ணி குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அதோட பெனிஃபிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இப்போ அந்த மண்பானையில் தண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க கைஸ். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பாட்டில் தண்ணியை ஃப்ரிட்ஜில் ஃபுல் பண்ணி வச்சு குடிச்சு பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜக்கில் தண்ணி பிடிச்சி வச்சு, இல்லைனா ஒரு மண் பானையில் கூட தண்ணி பிடிச்சி வச்சு அதை மூடி வச்சு ஒரு 6 hours கிட்ட அதை வச்சு அப்படி குடிச்சு பாருங்களேன். அந்த ஐஸ் வாட்டரை விட அந்த அந்த மண்பானை பார்த்தீங்கன்னா இன்னும் மண்பானை தண்ணி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி சில்லாகுதுன்னா, ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால அது வந்து சில்லாகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா மண்பானையில் நம்ம அதே மாதிரி தண்ணி வச்சோன்னா அது நேச்சுரலாகவே ஒரு சில்னஸ் பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருதுங்க. அதனால் நம்ம உடம்புக்கு தேவையான சில வகையான மினரல்ஸ் கிடைக்குதுங்க. இந்த ஒரு வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆக்சுவலி நம்ம வின்டர் சீசன்லேருந்து சம்மர் சீசனுக்கு வந்துட்டு இருக்கோம். இந்த வின்டர் சீசனில் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போயாச்சும் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிற தண்ணியை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம நம்ம உடம்புக்குள்ளே சில்லுன்னு இப்படி தொண்டையில் போனாலும், கீழே பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு போனோன்னா அது பயங்கரமான ஒரு ஹாட்டான ஒரு டெம்பரேச்சரை அந்த தண்ணி க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றுக்கு அது சுத்தமாக நல்லதே கிடையாதுங்க. அண்ட் இந்த மண்பானையில் வச்சு குடித்தா அந்த ஒரு பிரச்சனையே கிடையாது, உள்ளே போகிறப்பையும் சில்லுன்னு தான் போவோம், உள்ளேயும் சில்லுன்னு தான் இருக்கும். என் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. அண்ட் அல்சர் இருக்கிறவங்க கூட இந்த மண்பானையில் தண்ணி வச்சு குடிச்சிங்கன்னா அது வந்து உங்களோட pH லெவலை பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணும். நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்றப்ப இருக்கிற கேஸ்ட்ரிக் அசிடிட்டி எரிச்சல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனால் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகுங்க.
ஸோ கைஸ் இந்த மண்பானையில் வச்சு குடிக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிறப்ப நம்மளோட மெட்டபாலிசம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுரு குடிக்கிற அந்த ஐஸ் வாட்டரில் பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால அது சில்லாகிறனால அந்த மெட்டபாலிசம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீராகவே இருக்காது. மெட்டபாலிசம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரியாக்ஷன் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த ஒரு செயின் பார்த்திங்கன்னா தப்பாக வந்து அதாவது தப்பாக ஒர்க் ஆனால் கூட அந்த மெட்டபாலிசம்ன்றது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்காது. இந்த மண்பானையில் நம்ம வந்து தண்ணி வச்சு குடிக்கிறப்ப நம்ம உடம்புல இருக்கிற சூடு இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அதை வந்து எப்படி சொல்லுவாங்க தமிழில், உஷ்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே கம்மியாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் தண்ணி வச்சு நம்ம குடிக்கிறப்ப நம்ம தலையில் இருக்கிற இப்போ நம்ம வந்து சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்ணுறோம் இல்லை வண்டியில் வெயிலில் சுற்றுறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட மண்டையில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து அந்த சூடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாகும். முக்கியமாக சொல்லணுன்னா பாடியோட சூடு ஃபுல்லாக நம்ம ஹியூமன் பாடியோட சூடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு வழி இந்த தண்ணி குடிக்கிறதுங்க. இதே நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் வாட்டர் நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா மெட்டபாலிசம் பார்த்திங்கன்னா சீராக இருக்காது. அண்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட இந்த பாடி ஹீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிற தண்ணினால நம்ம உடம்புக்கு பார்த்திங்கன்னா ஃபீவரு கோல்டு அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி கூட கம்மியாகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஓகே, இந்த ஆரோ இருக்குல்லங்க, ஸோ இந்த ஃபில்ட்ரு நிறைய பேர் வீட்டில் விதவிதமான ஆரோ வச்சுருப்பீங்க, விதவிதமான ஃபில்ட்ரு வாங்கி போட்டு தண்ணியை பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி குடிச்சிட்ருப்பீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு கிளாஸில் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாங்க, அதை வந்து ஒரு கிளாஸில் எடுத்து அண்ட் பார்த்தீங்கன்னா அதை ஒரு கிளாஸில் எடுத்து வைங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மண்பானையிலேருந்து ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி வச்சு ரெண்டையுமே குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் தெரியும், ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு தெரியும். அண்ட் இந்த மண்பானையில் வச்ச தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாத பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னடா இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா மண்பானை வாங்கிட்டு வந்தால் தண்ணி ஊற்றி குடித்தான் அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விதமான ஃபேக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா விதம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். பாய் சொல்கிறப்ப தான் தம்பி வாய்ஸ் வெளில வருது. ஏங்க நான் ஃபேக்ட்டு சொல்ல சொன்னேங்க, ஒன்று நான் ஒன்று நீ சொல்கிறேன்னு எல்லாமே திக்கிறாங்க, அவன் எல்லாத்தையும் திக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாம். பாய் பாய் பாய்.